பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் தேவவிரதருடைய சபதத்தை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேல் ஐ பட்டன்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற சபதத்தை தேவவிரதர் எடுக்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்றத வில்லியாருடைய வரிகளில் பார்ப்போம். இவன் மொழி நயந்தது கேட்டு அவையில் இருந்த தொல் மனிதரும் அன்றி தவ முனிவரும் தேவரும் தகனம் தங்கியமா மங்கையர் பலரும் உவகையோடு இவனுக்கு ஏற்ற பெயர் உரைத்து ஒழிகெழு பூமலை பொழிந்தனர். அவனையில் நிருபர் வெறுவரும் திரளால் அரிய சொல் பொருள் நிலை அறிந்தே. தேவவிரதர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மனிதர்கள் மட்டும் கிடையாதான், தேவர்கள் ரிஷி முனிவர்கள் ஏன் ஸ்வர்க்கத்தில் இருக்கும் மா மங்கையர் கூட பூமாறி பொழிந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம இனி இவன் பீஷ்மன் என்ற நாமத்தோடு விளங்குவான் அப்படின்னு தேவர்களும் ரிஷிகளும் மா மங்கையர்களும் சொன்னாங்க. அற்புத செயல்களை செய்வதனாலே இவனுக்கு பீஷ்மன் என்ற பெயர் வந்துச்சு. பீஷ்மர் அப்படின்ற பெயருக்கு வீரம் மிக்கவன் அப்படின்ற பொருளும் இருக்கு. இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்றத வில்லியாருடைய வரிகள்ல பார்ப்போம். பரிமள வடிவுடைய பாவையை அரசன் பாழல் என்று ஒருபடை நிறுத்தி இருபதம் தொழுது நின்ற மாமகனை இதயமோடு இருகரத் தழுவி நறுமணம் கமழும் சென்னிமேல் வதனம் தாழ்ந்து மோந்து உருகிமுன் தந்தைக்கு உரியதன் இளமை கொடுத்த கோமகனும் உனக்கெதிர் அள்ளல் என்று உரைத்தான். பீஷ்மர் சபதம் ஏற்றதுக்கு அப்புறம் மச்சகந்திய அரசர் சந்தனு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மச்சகந்திய ஒரு புறம் நிற்க வைக்கிறார் பீஷ்மர், மறுபுறம் அரசர் சந்தனு நிற்கிறார். இப்ப பீஷ்மர் சொல்றார், அரசே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிற்றன்னைய கூட்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொன்ன உடனே சந்தோஷமானது அரசர் சந்தனுடைய ஹிருதயத்துல ஆற்று வெள்ளம் போல பொங்கி எழுது. அதற்கப்புறம் பீஷ்மர் தன் தந்தை மேல் இருக்க பக்தியில தன் தந்தையுடைய பதங்களை தொட்டு வணங்குறார். தன் மகன் செய்ததை எண்ணி உடனே அரசர் சந்தனு பீஷ்மரை ஆலிங்கனம் செய்து அவருடைய உச்சி மோந்து முத்தமிடுகிறார். சந்தனு சொல்றார், அரசர் யயாதிக்காக தன்னுடைய இளமையையே இழந்தவர் புரு, ஆனா அப்படிப்பட்ட அவர் செய்த தியாகத்தை விட இன்னைக்கு நீ செய்திருக்க தியாகமே மிக சிறந்தது. உன்னுடைய தியாகத்தை பார்க்கும் போது புரு செய்த தியாகம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுது அப்படின்னு அரசர் சந்தனு பீஷ்மர் கிட்ட சொல்றார். இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்றத வில்லியாருடைய வரிகள்ல பார்ப்போம். தந்தையருக்கு உதவும் உதவியில் எனக்கு சதமடங்கு உதவியினை நீ செய்துள்ளாய். மைந்தருக்கு உதவும் உதவியில் சிறிது மாதவம் செய்திலேன். உதவ சிந்தையில் துறக்கம் வேண்டுமென்று எண்ணி செல்லும் அன்று அல்லது உன் உயிர் மேல் முந்துர காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒருவரும் பொழிந்தான். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவியை விட 100 மடங்கு அதிகமாக நீ எனக்கு செய்திருக்கிற, ஆனால் ஒரு தந்தையாக நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவியில் ஒரு பங்கு கூட செய்யலை. அதனால இப்போ நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அது என்னன்னா நீ விருப்பப்படும் பொழுதுதான் உனக்கு மரணம் சம்பவிக்கும். அதுவரை உன் உயிரானது இந்த உடலை விட்டு நீங்காது, காலன் கூட உன்னை வந்து நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு அற்புதமான வரத்தை அரசர் சந்தனு பீஷ்மருக்கு அளிக்கிறார். இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் பஞ்சம வேதான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா பதிவுகளும் இருக்கும். நீங்கள் பார்க்காத பதிவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் மறைகளின் உறைவிடமாய் திகழும் தேவி முப்புரையுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.